நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் இது வரலாறுதானே தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டது குறித்து விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீஷன் விசாரணை கமிஷனின் அறிக்கை தமிழக அரசிடம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ரிப்போர்ட்டில் இடம்பெற்றிருந்த தகவல்கள் ஆங்கில பத்திரிகை ஒன்றில் வெளியானது உடனே அரசின் ரகசிய காப்பு பிரமாணத்தை காக்க தவறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என ஜெயக்குமார் ரகசியங்கள் கசிந்து விட்டதாக கவலைப்படும் ஜெயக்குமார் ரகசியங்களை எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் காத்தார் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் பால் கமிஷன் அறிக்கை ஜெயக்குமார் வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கை ஒரு வகையில அவருடைய தலைவர் எம்ஜிஆரையே மறைமுகமாக விமர்சிப்பது போலத்தான் இருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது வருஷம் திருச்செந்தூர் கோயில்ல அதிகாரி சுப்பிரமணியம் பிள்ளை மர்மமான முறையில் இறந்து போனார் அந்த மரணத்துல ஆளுங்கட்சி புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன அதனை விசாரிக்கத்தான் நீதிபதி சி ஜே ஆர் பால் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்தை அமைச்சது எம்ஜிஆர் தான் அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையை அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் ஊடகத்திடம் வெளியிட்டார் சுப்பிரமணியப் பிள்ளையை ஒருவரோ அல்லது சிலரோ தாக்கியதால் தான் மரணமடைந்திருப்பார் அந்த அறிக்கையில் நீதிபதி பால் சொல்லியிருந்தார் அதனால தான் அந்த பால் கமிஷன் அறிக்கையை வெளியிடாமல் வச்சிருந்தாரு எம்ஜிஆர் அந்த அறிக்கையை கலைஞர் வெளியிட்டார் அந்த பால் கமிஷன் அறிக்கையையும் அரசின் ரகசியம் தான் அந்த விசாரணை அறிக்கையையும் அரசுக்கு தெரியாமல் தான் வெளியாச்சு அப்படி பார்த்தால் அந்த அரசாங்க ரகசியத்தை காக்க தவறியது எம்ஜிஆர் தானே இதனை ஜெயக்குமார் எப்படி கண்டிப்பார் அடுத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுகவில் இப்போது ஏற்பட்டிருக்கும் ஒற்றை தலைமை விவகாரத்தின் மையப்புள்ளி யார்

ஒற்றை வேண்டும் என்ன தப்பு இருக்கு பொது வெளியில் பேசி உடைப்பதற்கு ஒற்றை தலைமை ஒன்றும் சிதம்பர ரகசியம் இல்லை என அன்றைக்கு ஜெயக்குமார் சப்பை கட்டு கட்டினார் அப்படியென்றால் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் செல்போன்களுக்கு தடையென்று நோட்டீஸை ஏன் ஒட்டினார்கள் பேசாமல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை லைவ் போட்டிருக்கலாமே அடுத்து செயற்குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் எம்ஜிஆர் மாலையில் நடந்துச்சு அப்போதுதான் ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்வும் அவர்களின் அதிகாரம் தொடர்பாக அதிமுகவின் விதிகள் திருத்தம் செய்யப்பட்டன அந்த செயற்குழு நடந்த அன்றுதான் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவை கட்சியை விட்டு நீக்கினார்கள் கழக கூட்டங்களிலே அது போய் இன்டோர் மீட்டிங் இதெல்லாம் இந்த இண்டோர் மீட்டிங்கில் நடக்கிற விஷயங்கள் நான் கூட இண்டோர் மீட்டிங்லாம் கலந்துக்கிறேன் ஆனால் இன்டோர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு என்ன பார்ட்டி பாலிசி கட்சியுடைய கொள்கை இதை குறித்து தான் நான் வந்து சொல்ல முடியும் ஆனால் அங்க இருக்கின்ற கருத்து கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டதெல்லாம் வெளியே வந்து சொல்வது அதன் மூலம் வந்து ஒரு விமர்சனங்கள் செய்வது என்பது எந்த விதத்தில் வந்து ஏற்க முடியும் அது செயற்குழுவுக்கு பிறகு மீடியாவிடம் பேசிய ஜெயக்குமார் அன்வர் ராஜா நீக்கம் சரியானதுதான் என்றார் ராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற ஒரு இயக்கம் கூட்டங்களில் அறைகளில் எல்லாம் வெளியே தெரிவிப்பது நல்லதல்ல வெளியே சொல்லக்கூடாது அப்படியே வெளியே வந்து சொல்வது எந்த விதத்தில் ஏற்க முடியும் அது கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் அதனால் அன்வராஜா மீது எடுத்த நடவடிக்கை சரியானதுதான் என்றார் ஜெயக்குமார் அப்படி பார்த்தால் ஜெயக்குமாரையும் கட்சியை விட்டு நீக்கியிருக்க வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் வெளியே வந்து சொன்ன ஜெயக்குமாரை ஏன் விட்டு வைத்திருக்கிறார்கள் கட்சியின் கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயத்தை வெளியே சொல்லி கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த ஜெயக்குமாருக்கு மட்டும் கட்சியின் பைலாவில் விதிவிலக்கு எதுவும் அளிக்கப்பட்டிருக்கிறதா அடுத்து இளவரசன் மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை தருமபுரி மாவட்டம் நாயக்கன் கோட்டையைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் இளவரசன் அந்த பகுதியில் வேறு சமூகத்தைச் சேர்ந்த திவ்யாவை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் இளவரசன் காதல் மனைவி திவ்யா தன்னை பிரிந்து சென்றதால் மனமுடைந்து இளவரசன் தற்கொலை செய்து கொள்கிறார் இது பற்றி விசாரிக்க நீதிபதி சிங்காரவேளன் விசாரணை கமிஷனை அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அமைக்கிறார் ஐந்தாண்டுகள் விசாரணையை முடித்து வருஷம் நீதிபதி சிங்காரவேலன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை அறிக்கையை அந்த அறிக்கை சட்டசபையில் தாக்கல் ஆகவில்லை ஆனால் அது இரண்டாயிரத்தி ஜூனில் ஊடகத்தில் வெளியாகிறது அப்போது அரசின் ரகசியம் வெளியே போய்விட்டதே என ஜெயக்குமார் எந்த கூப்பாடும் போடவில்லை அருணா ஜெகதீசன் அறிக்கையை பாதுகாப்பு மிகுந்த தலைமைச் செயலகத்தில் லிருந்து திருடி சென்றார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது எழுகறதேனச் சொல்லும் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதே தலைமைச் செயலகத்திலிருந்து சிங்கார வேளன் விசாரணை கமிஷன் அறிக்கையை திருடி சென்றபோது பிடில் வாசித்துக் கொண்டிருந்தாரான தெரியவில்லை அரசு ஆவணங்கள் கொள்ளை போவது என்பது வெட்கக்கேடு அரசிடம் இருந்த ரகசிய ஆவணம் செய்தி நிறுவனம் கைக்கி போக காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என அருணா ஜெகதீசன் விவகாரத்தில் சொல்லும் ஜெயக்குமார் சிங்காரவேலன் அறிக்கை களவு போனதில் யாரையெல்லாம் கைது செய்தார்கள் என சொல்ல முடியுமா அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் பரிந்துரைகள் பற்றி கவலை இல்லை அருணா ஜெகதீசன் அறிக்கையில் போராட்டக்காரர்களை கலைக்க வேண்டும் என்ற நோக்கமின்றி மறைவிடங்களில் இருந்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் துப்பாக்கி குண்டுகள்

பிடில் வாசித்துக் கொண்டிருந்தது போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஷூட் நடத்தி வருகிறார் என சொல்கிறார் ஜெயக்குமார் இதில் தூத்துக்குடி பற்றி எறிந்தபோது டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என சொன்ன நீரோ யார் என்பதையும் ஜெயக்குமார் சொல்லியிருக்கலாம்